சந்தானம் ஒரு பக்கம் ஹீரோ ஆயிட்டாரு, வடிவேல் இன்னொரு பக்கம் ஃபீல்ட் அவுட்டே ஆயிட்டாரு, சூரி வந்து அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காரு. இப்போ காமெடியில் அப்கமிங்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா யோகி பாபு தான். இவங்க நிறைய படங்கள்ல சோலோவாவே காமெடிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய படங்கள் அடுத்தடுத்து இவங்களுடைய காமெடிஸ் தான் இருந்துட்டு இருக்கு. தனக்குன்னு ஒரு தனி ட்ராக், தனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் மூலமா இவங்க ரசிகர்களை கவர்ந்துட்டு இருக்காங்க இவங்களுடைய காமெடிஸ் மூலமா. ஸோ இவங்க வந்து ரீசெண்டாக மெர்சல் படத்துலையும் விஜய் கூட நடிச்சிருந்தாங்க. அடுத்ததா ஏ ஆர் முருகதாஸ் விஜய் கூட்டணியில் உருவாக போற விஜயோட 62வது படத்துலையும் இவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் கமிட் ஆகியிருக்கதா செய்திகள் வெளியாகி இருக்கு. ஸோ ஆல்ரெடி மெர்சல் படத்தில் இவங்க வரக்கூடிய காமெடி சீன்ஸ்லாம் சும்மா தெரிக்கும். அண்ட் ரீசெண்டாக இன்டர்வியூ விட கொடுத்துருந்தாங்க. இவங்களே வந்து விஜய் அவர்கள் சும்மா கலாயிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சு போயிருந்தா மறுபடியும் யோகி பாபுவே வந்து இந்த தளபதி 62 படத்துலையுமே கமிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து எப்படி கத்தி படத்தில் சதீஷ்க்கு வந்து விஜய் கூட படம் ஃபுல்லாக கேரி ஆகிற மாதிரியான ஒரு ரோலோ, அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து யோகி பாபு விஜய் கூட ஃபுல்லாக படம் முழுக்க கேரி ஆகிற மாதிரியான ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் இவங்களை போட்டிருக்காங்களாம். ஸோ இதை வந்து யோகி பாபுவே வந்து ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக தளபதி 62 படத்தை பற்றினா நெக்ஸ்ட் அப்டேட் இது தான். ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த படத்தை பற்றி ஒவ்வொரு அப்டேட் வந்துகிட்டே இருக்க நிலையில் இப்போ யோகி பாபு இந்த படத்தில் கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்ற செய்திகளும் வெளியாகியிருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.